வணக்கம் தினதரணி நேயர்களே. இன்றைய தினதரணி நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது, அதாவது ஏற்கனவே திட்டமிட்டபடி, அதாவது தினதரணி தொலைக்காட்சி மற்றும் கமாண்டோ ஃபிட்னஸ் சென்டர் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணி திருநெல்வேலி, இந்த மூன்று இணைந்து வந்து கயிறு ஏறும் போட்டு நடத்தி வருகிறது. அதாவது தமிழகத்திலே முதன் முறையாக, அதுவும் தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பேட்டையில் வந்து இந்த கயிறு ஏறும் போட்டியில் வந்து வைத்திருக்கிறது. இது காரணம், முக்கிய காரணம்னா இராணுவத்தில் பணிபுரிவதாலும் இருந்து காவல்துறையில் பணிபுரிவதாலும் முக்கிய போட்டியாக திகழ்வது இந்த கயிறு ஏறுதல். அந்த கயிறு ஏறுதலுக்காக இலவச பயிற்சியும் கமாண்டோ ஃபிட்னஸ் சென்டர் வந்து செய்து கொடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் வந்து சுமார் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டத்திலிருந்து 35க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பதிவு செய்து பல்வேறு பகுதியிலிருந்து இந்த மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. இந்த போட்டியின் முக்கிய அம்சம் அந்த கயிறு ஏறுதலுக்காக அனைவருமே மிக சிறப்பான முறையில் ஏறியிருக்காங்க. ஒரு சில பேர் தவிர மற்ற அனைவருமே சிறப்பாக ஏறி தங்களுடைய வெற்றி கொடியை நாட்டியிருக்காங்க. இவர்களுடைய முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தாங்கன்னா, அந்த போட்டியினுடைய எல்லாருமே முதல் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டாகவே வந்திருந்தாங்க. ஆனாலும் அவர்கள் ஏறக்கூடிய செகண்டு கணக்கு அடிப்படையில் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் என்று அடிப்படையில் மூன்று விதமாக மூன்று தடவை வந்து அந்த போட்டி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு அவர்கள் அத்தனை பேருமே மிக திறமையாக செயல்பட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான ஏற்பாடுகள் வந்து கமாண்டோ ஃபிட்னஸ் சென்டர் வந்து நிர்வாகி வந்து முருகன் மிக சிறப்பாக செய்திருந்தார். இதே போல் ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணியும் வந்து, அதாவது இராணுவத்திற்காகவும் காவல்துறையினருக்காகவும் முதல் முதலாக இந்த பணியில் வந்து ஈடுபட்டு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறது தாமிரபரணியினுடைய கிளப்புக்கு வந்து மிக பாராட்டுதலுக்குரியது அந்த என்ற அளவு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதனுடைய மிக முக்கியமாக அந்த தலைவர், அதாவது தாமிரபரணி கிளப்பினுடைய தலைவர் ஜாலி மற்றும் வெக்கேஷன் சொல்ல ராஜ்குமார், அது மட்டும் அதை நிர்வகித்து வருகிறத மிக முக்கியமான நிர்வாகி ஆர்மு பாண்டியா நினைச்சி அவர்கள் சரி, பி கே எஸ் அவர்களும் சரி, இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து, அதாவது காவலர்களுக்கும் இராணுவத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும், அதாவது நாட்டிற்காக ஒரு உத்தியோகத்தை யார் ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த தாமிரபரணி கிளப்பு வந்து இந்த ஒரு சிறிய சர்வீஸை முதல் கட்டமாக தொடங்கியுள்ளார்கள். இவர்களோட பணி சிறக்க நாம் வாழ்த்துவோமாக. தினதரணி செயலுக்காக ஒளிப்பதிவாளர் முருகனுடன் எஸ் ராமலை. ராஜ்குமார் அவர்கள் பிரமிப்பா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு அதாவது ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் கூட அந்த அளவுக்கு இருக்கும். பெரிய மாஸ் அவங்ககிட்ட ஒரு 400 ரூபாய் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த அவ்வளோ பெரிய ஒரு ஆள் வந்து நமக்கு இங்கே வந்து நமக்கு இந்த சர்வீஸில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க, பெரிய விஷயம். நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் அவர்கிட்ட போனீங்கனாலும் நிறைய விஷயங்கள், வேலை வாய்ப்பானாலும் சரி மற்ற எந்த ஒரு காரணத்துக்கு போனாலும் அவர் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வார் முதல்ல எந்த மாற்று தெரிவிக்க முடியாது. அதில் பெரிய அளவில் ஒரு இருக்கிற ஒரு முக்கியமான ஆள், அவங்க வந்து இந்த இடத்துல இந்த காலில் நமக்கு வந்து இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இருக்கிறது. அதை நம்ம தினதரணி சார்பாக நம்ம டீம் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ராமானுஜம், வேணி, ரீட்டா அவங்களும் வந்திருக்காங்க. குழுவினுடைய அமைப்பாக வந்து அவர் முருகன் டைரக்டராக இருந்து அவர் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து அடுத்த முறையும் நம்ம நல்லபடியாக நடத்தணும், அடுத்த ப்ரோக்ராமும் வரணுங்கிறதுல நம்ம ஆசைப்பட்டு அவர் வரும் அனைவரையும் வருக வருகையான வரவேற்கிறோம். அதுதான் முழு முறையாக நம்ம தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் இந்த கயிறேற போட்டி நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். உங்களை மாதிரி நம்ம கிராமப்புறங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கிறோம். உங்கள் இந்த மாதிரி நிறையா ஏதாவது கஷ்டமான இது இராணுவத்துக்கோ இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை எங்கே போனாலும் இந்த மாதிரி இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்கு. ஸோ அந்த டாஸ்க்கை வந்து நம்ம இங்கேயே பயிற்சி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களோட ஃப்யூச்சருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு பெரிய லெவலில் பெரிய, இப்போ நாங்கள் இன்றைக்கி இந்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து நீங்கள் எல்லாருமே நல்ல ஒரு பொசிஷனில் வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நான் வாகா பார்டர் போயிருக்கப்போம், அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு இந்த மாதிரி கயிறு தூங்கி பசங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த வாகா பார்டர் ட்ரைனிங்கில் நான் பார்க்குறப்போ ஃபுல்லாகவே நார்த் இண்டியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் நிறையா இருந்துச்சு. நம்ம தமிழ் பசங்களை ஒன்று ரெண்டு கூட பார்க்க முடிஞ்சுதான் எனக்கு ஞாபகம் இல்லை. பிகாஸ் ஆஃப் அங்கே வந்து நிறைய ட்ரைனிங் சென்டர் இருக்குது, அது பக்கத்துலேயே அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது விசிபிளாக தெரிஞ்சுது, அதனால் அவங்க அதை வந்து பண்ணுறாங்க. பட் இவ்வளோ தூரம் நீங்கள் தாண்டி ஒரு தமிழ்நாட்டில் இங்கேருந்து போகிறது, உங்களுக்கு அங்கே என்ன வேலை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனே இல்லாமல் தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு அது விசிபிளாக இருந்ததுனால அவங்க அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தால் இந்த மாதிரி வேலைக்கு போகலாங்கிற ஒரு இமேஜினேஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஆவல் இருக்கும். அந்த இமேஜினேஷனே இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே இல்லாதனால தான் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதில் முதல்கட்டமாக இவர் போயிட்டு வந்ததுனால அந்த ஆர்வத்தை உங்கள்கிட்ட தூண்டுறதுக்கு அங்கே எப்படி இருக்கும் ஜாப்பு, எப்படி ட்ரைனிங் எடுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா
நான் படிக்கிற காலத்தில் கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில் இதெல்லாம் யூடியூப்பில் இல்லாத காலத்தில் இப்படி பாடர்லாம் பார்க்க முடியாது. அந்த டைம்லலாம் வந்து எனக்கு இப்படிலாம் ஒரு வேலைக்கு போகணும், சினிமாவில் தான் வந்து இப்படி கேரியர்லாம் பார்த்துருக்கோம். நான் இன்றைக்கி தான் லைவாக வந்து இந்த ட்ரைனிங்கை கேரியர் இருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக நம்ம தாமரவள்ளி கிளப்பை வந்து இது மட்டுக்காகவே, அதாவது வட மாநிலங்களில் மட்டுமே இந்த சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்க இளைஞர்கள் மத்தியில், தென் மாவட்டத்துலேயும் அதுவும் கடைக்கோடி இருக்கிறதே கடைசி தென்னோலி மாவட்டத்துலையும் நம்ம உட்காந்து அந்த ட்ரைனிங்கை கொடுத்து அந்த இடத்துக்கு செலக்ட் ஆகுறதுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவீங்க. ஏன்னா நான் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி ட்ரைனிங் சென்டர் கிடையாது. நாங்களாம் ஏதாவது பண்ணி வந்தால் தான் உண்டு, பட்டு விட்டதும் செல்லாம வச்சுருந்தா போவோம். இந்த மாதிரி ட்ரைனிங் சென்டர்லாம் உங்களுக்கு அப்போ கிடையாது. இப்போ வந்து அதுக்கு ஒரு ட்ரைனர் இருக்கார், நீங்கள் அதை நல்லா பயன்படுத்திக்கலாம். எங்களை மாதிரி கிளப் மெம்பர்ஸ் வந்து உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக ப்ரைஸஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காக இருக்கும். இன்னும் இது சம்மந்தமாக நிறைய ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெஸ்ட்டாக பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சினிமாலாம் காமிக்கிற மாதிரி மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களெல்லாம் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான்லாம் படித்தது. ஆனால் அந்த கனவு வாழ்க்கைக்கு தான் நீங்கள் ரெடியாகிட்டுருக்கீங்க. ஸோ அதனால் மனசில் வச்சுட்டு நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரைனிங்கில் மட்டும்தான் கஷ்டப்படணும். ஒன்ஸ் அந்த போஸ்ட்டில் போய் உட்காந்துங்கன்னா உங்களோட டிகிரிக்கு என்ன, உங்களோட இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நான் ஒரு சேல்ஸ் ரெப்பாக இருக்கிறப்போ தூத்துக்குடி ஹார்பருக்கில் ஒரு கேப்டனை போய் மீட் பண்ணுறப்பலாம், அவர் அங்கே நேவி ஃபோர்ஸில் வந்து இருக்கிறப்போ அவங்களோட ஸ்டேட்டஸு பின்னாடி ரிவால் வரும் அதெல்லாம் பார்க்கும்போது அதான் மாறணும்னு எனக்கு இருந்துச்சு. அந்த வாய்ப்பெலாம் எனக்கு இல்லை, உங்களுக்கு இருக்குது. உங்களை தூக்கி விடுறதுக்காக நாங்கள் இருக்கிறோம். முத முதல்ல இந்த மாதிரி ஒரு ஊக்குவிப்புக்கான ஒரு மீட்டிங்கை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டிலையும் சரி, வட இந்தியாலையும் சரி, எந்த ஒரு ரோட்டரி கிளப்பும் இது வரைக்கும் பண்ணலை. ஏன்னா என்னெல்லாமோ பண்ணியிருப்பாங்க பேர் வாங்குறதுக்காக, ஆனால் நாட்டுக்காக உழைக்கணும்னு போகிறவங்களுக்கு ஊக்கி ஊக்கிற முத கிளப்பும் நம்ம கிளப்பு. அதனால் நல்ல அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு மேலே வாங்க. கை கொடுக்குறதுக்கு 1000 கைகள் நாங்கள் இருக்கோம். நெல்லை கிளப் ஆஃப் தாமிரபரணி, ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணி உங்களுக்கு எப்போவும் கூட நிற்கும். உங்களுக்கு எந்த ஹெல்ப் எப்போ வேணாலும் டைரக்டர் ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணி இல்லை என்ன காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன விதமான ஹெல்ப்னாலும் கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தேங்க்யூ. நைஸ். அடுத்து நம்ம இதற்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பாக செய்து வந்துட்டு இருக்கிற கமாண்டோ ஃபிட்னஸ் சென்டரினுடைய நிர்வாகி முருகன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசணும். பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிற டைமில் எனக்காக வந்துட்டு இந்த பசங்களுக்காகவும் வந்து சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் செய்து கொடுத்ததுக்காக எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். இது வந்து ஒரு கஷ்டப்படுற பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்னோட சொந்த முயற்சியில் நான் இவங்களுக்காக செய்யணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். ஆனால் என்ன எனக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை, இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 1000 கைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ராஜ்குமார் சார் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இதில் செலக்ட் ஆகி தான் இருக்கிறீங்க ஏற்கனவே. இனியும் நிறைய பேர் செலக்ட் ஆகி நல்ல நல்ல பொசிஷனுக்கு போகணுங்கிறது என்னோடய ஆசை. நீங்கள் அதை நிறைவேற்றணும். அது போக என்கிட்ட இனி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் செலக்ட் ஆகி போயிருக்கிறாங்க, இனிமேலும் செலக்ட் ஆகணுங்கிறது என்னோடய ஆசையும் கடமையும். அதனால் இதை நல்ல சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே பயன்படுத்தி எதுவும் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த போட்டியில் வந்து முதலாவது வந்த கணேஷ் நம்மிடம் இருக்கிறாங்க. அவர்கிட்ட எப்படி வந்தாங்க, இதுக்கான பயிற்சி எப்படி எடுத்தாங்கன்னு கேட்டுக்கணும். வந்து நாங்கள் அப்பப்போ வந்து ஏறி பார்ப்போம். நாங்கள் ஏறி பார்க்கல இந்த இது கிடச்சிது. நான் ஜேஜிபி ஆப்ரேட்டர், அதிலே இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிங்க. அடுத்து அவ்வளோதான், ஜேஜிபி ஆப்ரேட்டர் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு. ஒரு பெரிய இராணுவம் ஆகி வரணும் சார், அதிகாரி ஆகி வரணும் சார். அதிகாரி பேர் லெப்டினன்ட் ஜெனரலா அப்படி என்னன்னு கேட்குறீங்க. அந்த நோக்கி உங்களோட பயணம் பயணம் சிறக்க வாழ்த்து. தேங்க்ஸ் சார். இரண்டாவது இடத்தை கொடுத்த ரமேஷ் நம்மிட இருக்காங்க. அவருக்கு ஆர்மியில் இது பண்ணணும் தான். இப்போ இந்த போட்டி வந்து ரோட்டு கிளப் தாமிரபரணி அண்ட் கமாண்டோ ஃபிட்னஸ் சேர்ந்து நடத்திருக்காங்க. இந்த போட்டியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இது மற்றவங்களுக்கு இன்னும் இம்ப்ரெஷனாக அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்துட்டு மற்றவங்களும் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். நம்ம ஏறதில் நம்மளால் முடியுங்கிறதுல தான் நம்ம ஏறதோம். அதை நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்களும் ஏறினா அவங்க சந்தோஷம். மூன்றாவது இடம் பிடித்த கார்த்திக் நம்மிடம் இருக்காங்க. அவங்க அது கொடுத்துருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆகணும்னு ஆசை. ஆனால் கமாண்டோ ஜிம்மில் சேர்ந்தேன். 12th போய் லீவில் இருந்து சேர்ந்தேன். அவங்க நல்லா கோச்சிங் எல்லாம் கொடுக்காங்க. அவங்க கொடுத்த ட்ரைனிங்லாம் இன்றைக்கி நான் அந்த ரோப் இதில் தேடி வந்திருக்கேன். தாமிரபரணி கிளப்பில் இருந்து, ரோட்டரி கிளப்பில் இருந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க.
ஒரு ஊக்கமளிக்க அவங்களுக்கு எங்களை நிறைய ஸ்பான்சர்லாம் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப யாராவது இது வரைக்கும் கயிறு ஏறது பற்றி உங்களுக்கு ஊக்கமாவோ இல்லை இது நீ செய்யினா யாராவது சொன்னாங்களா இது வரைக்கும்? இது வரைக்கும் யாருன்னு சொன்னாங்க கிடையாது. அவங்க நிறைய ஊக்கப்படுத்தினாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி.